வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொள்ளாச்சி ஆனைமலை கல்குவாரிகளில் இருந்து வரி செலுத்தாமலும் ஆவணங்கள் இன்றியும் அதிக அளவில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக புகார் வந்தது. இதையடுத்து கனிம வள இணை ஆணையர் சுரேஷ் தலைமையிலான குழு தமிழக கேரள எல்லையில் சோதனை செய்தது. ஆவணங்கள் இன்றி அதிக பாரம் ஏற்றி சென்ற 4 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ₹3,21,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அரசு விதிமுறைகளை மீறி கனிம வளங்கள் எடுத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஐகோர்ட் உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவுப்படி கொடைக்கானல் ஏரி சாலை முதல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி வரை சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போலீசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் விழுப்புரம் பகுதியில் புதிய மனை வாங்கியுள்ளார். தான் வாங்கிய மனைக்கு வரி விதிப்பு எண் வாங்க நகராட்சி வருவாய் பிரிவு பெண் அதிகாரி குணா என்பவரை அணுகினார். காலி மனைக்கு வரி விதிப்பு எண் வழங்க குணா ₹10,000 லஞ்சம் கேட்டார். இளங்கோவன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை இளங்கோவன் குணாவிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் குணாவை கையும் களவுமாக பிடித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே எண்டபள்ளி ஊராட்சி உள்ளது. இப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் சேதமடைந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அங்கன்வாடி மையம் புதிதாக கட்டப்படாததால் கிராமத்தில் உள்ள நாடக மேடையில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. புதிய அங்கன்வாடி மையத்தை கட்ட மக்கள் பலமுறை கோரிக்கை அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை. அங்கன்வாடிக்கு வரும் பிள்ளைகள் பாதுகாப்பற்ற முறையில் படித்து வருகின்றனர். அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதியார் பல்கலைக்கு உட்பட்ட மகளிர் கல்லூரிகளுக்கு இடையேயான வாலிபால் போட்டி கோவை சூலூர் RVS கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. போட்டியில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. போட்டிகளை பாரதியார் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் ராஜேஸ்வரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். போட்டியில் பாரதியார் பல்கலைக்கழக அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை VRS கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் சத்யா செய்திருந்தார். இறுதிப் போட்டி நாளை நடக்கிறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பஸ் நிலையம் முன்பு இருந்த குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறியது. மக்கள் நகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குடிநீர் குழாயிலிருந்து 1,000,000 லிட்டர் குடிநீர் வீணாகி பஸ் ஸ்டாண்டுக்குள் குளம் போல் தேங்கியது. பஸ் நிலையத்திற்கு சென்று வர மக்கள் அவதிப்பட்டனர். உடைந்து போன குடிநீர் குழாயை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உலக மருந்தாளுநர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25 கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் பாடி பேரணியை துவக்கி வைத்தார். 500-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருந்து பாதுகாப்பு தொடர்பான பதாகைகளை ஏந்தி 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றனர். மக்களை நோயிலிருந்து பாதுகாப்பதில் பார்மசிஸ்டின் பங்கு மிக முக்கியமானது. உலகிலேயே மிக தரமான மருந்துகள் மலிவான விலையில் இந்தியாவில்தான் கிடைக்கிறது. பார்மசிஸ்டுகளின் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெறுகிறது என்றார் முனைவர் ரவி. தரமான அஃபோர்டபுள் மெடிசன் கிடைக்கும் விதமாக என்டையர் ஃபார்மசிஸ்டை இன்னைக்கு வந்து உறுதுணையாக நிற்குது.
அது இந்த பார்மசிஸ்ட் வந்து பிரிட்ஜ் பிட்வீன், ஒரு பாலமாக மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் ஏனைய ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து நோயாளிகள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். அதாவது நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட மருந்தையும் உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவ சிகிச்சையும் அளிப்பதற்காக பார்மசிஸ்ட் வந்து மிகவும் பயன்பாடு உள்ளவர்களாக அதை கண்காணிக்கிறார்கள். ஸோ அதை உணர்த்தும் வகையில் நமது மக்களுக்காகவும் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது பார்மசிஸ்ட் வந்து மருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு கடைசி வரைக்கும் மானிட்டர் பண்ணி அதனுடைய தரம் எந்த அளவுக்கு குறையாமலும் அஃபோர்டபுள். இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சீப்பஸ்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் சைடாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லோ லெவல் ஆஃப் இன் த சென்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் குவாலிட்டி சிகிச்சை கொடுக்கப்படுகிற கண்ட்ரியாகவும் நம்ம கண்ட்ரியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் உணர்த்தும் வகையில் தான் ஃபார்மசிஸ்டுடைய ரோலை வந்து அனைவருக்கும் தெரியும் விதமாக இந்த ஃபார்மசிஸ்டே இங்கே கொண்டாடப்படுகிறது.